Hi friends, welcome back to our channel AL Foodology. Video kulla porathukku munadi marakama namba channel subscribe pannittu pakkathula irukra bell icon press panni all option select pannikenga. Appo dhaan na podra ella videos oda notification ungalku kedaikum. Instagram la appadi namba page follow pannikenga. Innikku oru tasty ana side dish recipe dhaan seiya porom. Kathirikkai varuval. Vaanga eppadi seiyaradun paakalam. கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு நான் 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குவோம். இதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அது கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்குவோம். அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு வந்து க்ரஷ் பண்ணி அதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா நம்ம கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகும். வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கிறப்பவே நான் வந்து கத்திரிக்காயையும் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 கத்திரிக்காய் வந்து இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை கட் பண்ண பிறகு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டால் அது வந்து கருப்பாகாது. இப்போ கத்திரிக்காயை எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயை இது மாதிரி நம்ம வதக்கிறப்போ அது எண்ணெயிலே வந்து நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துடும். அதனால் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்படி லைட்டாக வந்து கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு கத்திரிக்காயோட நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்கிறப்போ அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். கத்திரிக்காயிலையும் நல்லா வந்து மசாலா கோட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கத்திரிக்காய் ஏற்கனவே எண்ணெயில் வதங்கிடுச்சு, அதனால் தண்ணி வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். இது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். இடையில இடையில நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப குழஞ்சிடாமல் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வெந்த பிறகு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து லைட்டாக வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப குழஞ்சிடாமல் நம்ம இது மாதிரி முழுசாகவே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் சுண்டி வர்றதுக்கு நான் ஓப்பன்லேயே வச்சு இது மாதிரி குக் பண்ணேன். பாருங்கள் நல்லா தண்ணி வந்து சுண்டி வந்திருக்குது. நம்ம இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவுன தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஹீட்லேயே தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு தேங்காய் பூ சேர்க்குறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட கத்திரிக்காய் வறுவல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கத்திரிக்காய் முழுசாகவும் இருக்குது, நல்லா வந்து கலர் மாதிரி எண்ணெயில் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவல். கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி லெமன் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் லஞ்ச் பாக்ஸ் செய்கிறப்போ 1 பாட் ரெசிபி தயிர் சாதமோ லெமன் சாதம் வெரைட்டி ரைஸ் எதுனா செய்கிறப்போ இதை வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இதுவரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.